Hi, hello guys, ellarkum vanakkam. Welcome and welcome back to Hiii Universe YouTube channel. In the video la innikku nama pathina oru superbana money earning website pathana details da paakaporum. So in the earning website la neenga endha vidhamana workum pananum apdigra avasiyam kadaiyadhu. Daily neenga 1 minute mattume time spend panni indha website just login pannittu neenga vandu ungalkana earnings vandu eduthuka mudiyum. And idhula pathina ungalku paymentum vandu superba vandu kuduthukittirukanga. So, if you are free, you can invest in the money. If you are in the mobile, you can use the payment. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க and இந்த வெப்சைட் மூலமா பேமெண்ட் எடுத்துறோம் அந்த ப்ரூஃபையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்கனா உடனே ஹை யுனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல எனேபிள் ஆகுற பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் Okay guys, இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணவுனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய இந்த பேஜ் தான் வந்து ஷோ ஆகும். சோ இத நீங்க வெப்சைட்டாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு அப்ளிகேஷனா வேணும் அப்பனா அப்படி கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு சில டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் உங்க நேம் எண்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர் வந்து எண்டர் பண்ணிக்கோங்க. தென் ஓடிபி சென்ட் அப்படிங்கறதுல வெப்சைட்ல சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி வரும். அத எண்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை உங்களுக்கு நீங்களே ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அகெயின் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க ரெஃபரல் கோட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஃபரல் கோட் இருக்கும் அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ளதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜை கிளிக் பண்ணிக்கலாம் இதில் உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் நீங்கள் என்ன பாஸ்வேர்டை போட்டிங்களோ அதை போட்டுட்டு லாகின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே வந்து ஹோம் பேஜ் வந்து ஷோவாகும் இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த வெப்சைட்டுடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் சேனலை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய வரும் ஸோ இந்த வெப்சைட் வந்து எவ்வளோ நாளாக வந்து ஒர்க் ஆகுது ஸோ இன்னும் எவ்வளோ நாள் இந்த வெப்சைட் வந்து நமக்கு ஒர்க் ஆகும் லைஃப் லாங் வந்து பேமெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயமும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ப்ளஸ் எத்தனை பேர் இதில் பேமெண்ட் வித்ராவல் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ண போகிறது கிடையாது ரீசார்ஜ் எதுவுமே பண்ண வேண்டாம் ஸோ ஃப்ரீயாக இவங்க கொடுக்குற பேமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும் அதை தவிர இன்னும் ஒரு 2-3 மெத்தட் இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான அமௌண்ட் கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஈச் ரெஃபரல் அப்படின்னு சொல்லிட்டு ₹7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நோ அப்பர் லிமிட் ஆன் ரெஃபரல் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ ரெஃபரல் நீங்கள் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ₹7 ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு வந்து ₹7 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்லாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ நீங்கள் ரெஃபரல் பண்ணாலும் ஒரு ரெஃபரலுக்கு உங்களுக்கு ₹7 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க டெய்லி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹8 அதாவது பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனப் அமௌண்ட்டாக வந்து ₹8 கிடைக்கும் டெய்லி ஃப்ரீ அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ₹10.80 உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டில் மினிமம் டாப் அப்பில் 500 இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது டீம் கமிஷன் பார்த்தீங்கன்னா 10% 40% மினிமம் வித்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹270 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் பற்றின டீட்டெயில்ஸ் ப்ளஸ் இதில் சிஸ்டம் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா யார் யார் வித்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஓரளவு பார்க்க மட்டும் செய்வீங்க மற்றபடி எதுவும் பண்ண வேண்டாம் இப்போ நமக்கு செகண்டாக இருக்கிற இந்த ப்ராடக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ப்ராடக்ட்டே நமக்கு அவைலபிளாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த ப்ராடக்டில் நம்ம ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிற ஃப்ரீ ப்ராடக்ட்டை மட்டும்தான் வந்து பை பண்ண போகிறோம் நியூ மெம்பர்ஷிப் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ இந்த பை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி நான் வந்து பை பண்ணிட்டு அதனால எனக்கு லிமிட் முடிஞ்சிச்சு ஸோ நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா டெய்லி ₹10.80 வந்து சம்பாதிக்க முடியும்
ஸோ டெய்லியும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா. அடுத்தடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே இதில் 500 ருபீஸ் இருக்குது. ஸோ 60 டேஸ் சைக்கிளுக்கான ப்ராடக்ட் தான் இது. இது மூலமாக 66.72 பைசா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சொல்கிற விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேண்டாம், நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணாலே போதும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் அப்போ வந்து நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் மூலமாக ரொம்ப கம்மியாக தானே ஏர்ன் பண்ண முடியுது, அப்போது வந்து நாங்கள் வித்ட்ராவல் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரெஃபரல் தான். ஸோ அப்படி எங்களுக்கு ரெஃபரலும் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறது தான் எங்களோட சஜஷன். என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், ஏன்னா எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாது, சரிங்களா. ஸோ நீங்கள் மேபி ரீசார்ஜ் பண்ணவுடனே க்ளோஸ் பண்ணலாம், இல்லை ரீசார்ஜ் பண்ணி ஒரு நாளில் க்ளோஸ் ஆகலாம், அது வந்து யாரோட கையிலையும் கிடையாது. ஸோ வெப்சைட் வந்து நல்லா ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும், சடனாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டு பேமெண்ட்லாம் தராமல் போயிடுவாங்க. இந்த மாதிரியான வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஃப்ரீ பிளானை சூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெஃபரல் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களோட லிங்கை ஷேர் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா. அந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக யாராவது ஜாயின் பண்ணாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கிடைக்கும். இப்போ கீழே கொடுத்துருக்கிற மீ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா செக் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் உங்களுக்கு டெய்லியும் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டேன், இன்றைக்கி நான் ரிசீவ் பண்ணிவிட்டேன். ஸோ டெய்லியும் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, பெர் ஹவருக்கு உங்களுக்கு எவ்வளோ பைசா கிடைக்கும் அண்ட் டெய்லி எவ்வளோ பேமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 360 டேஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க, அதாவது 1 இயர் கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. பட் அவ்வளோ நாள் வரைக்கும் ஒர்க் ஆகுமா தெரியலை, ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை டீம் ஆப்ஷன் இருக்குது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அண்ட் இந்த இடத்துல ஷேர் லிங்க் ஆப்ஷன் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க் இருக்கும் ப்ளஸ் உங்களோட ரெஃபரல் கோடு இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி நீங்கள் ரெஃபரல் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேமெண்ட்டை வந்து வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதில் மினிமம் வித்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 270 ருபீஸ் தான். ஸோ வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கணும், ஓகேங்களா. உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி நம்பர். ஸோ இதை மூணையுமே கரெக்டாக கிளியராக பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம், கார்டு நம்பர், ஐஎஃப்எஸ்சி எல்லாமே ஷோ ஆகும். இதில் வித்ட்ராவல் அமௌண்ட்டில் வந்து 270 அப்படிங்கிறத கொடுத்துட்டு சமிட் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ பேமெண்ட் நல்லாவே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த வெப்சைட்டை நீங்கள் அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா இந்த இடத்துலேயே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப்பாக டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு வெப்சைட் மூலமாக நம்ம எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பேமெண்ட் ப்ரூஃப் இந்த அப்ளிகேஷன் மூலமாக எடுத்தது தான். ஸோ பேமெண்ட் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து பிளரான மாதிரி இருக்குது. ஏன்னா வேறு ஒரு மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் இதில் வந்து ரெஃபரல் பண்ணி மட்டுமே இந்த பேமெண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் பிளரான மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு கிளியரான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா வந்து நான் டெலிகிராமில் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த மொபைல் ஃபோன்லேயும் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயுமே வித்ராவல் வந்து லைவாகவே உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதில் பேமெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களோட ஓன் கமெண்ட்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.